பத்து மாச சுமந்து பெத்த எடுத்த இந்த அம்மாவை எனக்கு தெரியாது. பாராட்டி சீராட்டி வளர்த்த இந்த அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க வேணாம். சிட்டு முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறி போயிட்டான். பாக்க போலாம். விடு பிரகாஷ், இந்த நெஞ்சில வச்சுதான் உன்னை வளர்த்த. வளர்த்த கடை மாறல முட்டுன்னு சொல்லுவாங்க. ஆசைய வளர்த்த இந்த அம்மா நெஞ்சில நீ முட்டிட்ட சிட்டு. என் நெஞ்சில மிதிச்சு நீ தள்ளினாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன். நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு அன்பதான் காட்டுவேன் சாகர வரைக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு நான் இங்க வரலம்மா. அக்கா, உன் அம்மா உன்னை திட்டின மாதிரி இப்ப உன் பொண்ணு உன்னை திட்டுறா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. இனிமே இவங்க கிட்ட பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. வா போலாம். அக்கா வாக்க போலாம். ஏய் நில்ரி, மண்டபத்துக்கு மாசி வர வச்சுட்டு வீட்டுக்கு அம்மா வர வச்சிருக்கியா? உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்ச? மாசியை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணி நியாயத்தை கேளுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கியா? சார் நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லி அனுப்பல. என் மேல உசிறிய வச்சிருக்கிற என் அம்மாவ வார்த்தையால கொன்ன நடப்பணமா அனுப்பி வச்சிருக்கேன். இன்னொருத்தர் சுடுசொல் பேசினா பொறுக்காத என் அம்மாவ நானே கடுமையான வார்த்தையில திட்டி அனுப்பிச்சிட்டேன். என்ன என்ன பார்க்கணும்னு சந்தோஷமா வந்த என் அம்மாவ அழ வச்சு அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே இந்த பூமியில நான் நஷ்டப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. சார் நல்லா வாழணும்ன்றதுக்காக இந்த சுட்டுவால இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. உன் அழுகையில கூட கள்ளத்தனம் தாண்டி இருக்க. மோசக்காரி, அவங்க எல்லாரையும் வர வச்சுட்டு நீ இப்படி பேசி அமிச்சிட்டேன்னு சொன்னா நான் நம்பணுமா? என் கல்யாண தண்ணிக்கு வரணும்னு நீ பிளான் போட்டு வர வச்சிருக்க. அவங்க திரும்பி போகவே மாட்டாங்க. என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு தான் போவாங்க. இங்க பாரு, நான் ராணி கூட வாழ்ற வாழ்க்கை கெட்டு போனா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். இனிமே எதுக்கு சார் நீங்க என்ன கொல்லணும்? என் கழுத்துல இந்த தாலிய நீங்க கட்டின நிமிஷமே நான் மனசளவுல செத்து போயிட்டேன். மனசு வெறுத்து போய் நடப்போனமா வாழ்றவள நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கையாலே நான் செத்து போறேன். உயிரோட சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தவளுக்கு ஒரு முடிவு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும். என்னை எப்ப கொல்ல போறீங்க, எங்க வச்சு கொல்ல போறீங்கன்னு சொன்னா போதும். இந்த சிட்டு சந்தோஷமா உங்க முன்னாடி வந்து நிப்பா. Oh, oh.
சொல்றா ஜெய். எங்கடா இருக்க? உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சிட்டு சொன்னதுல எனக்கு நம்பிக்கையே இல்லடா. என் வீடு தேடி வந்த சிட்டுவோட அம்மா கண்டிப்பா சும்மா போக மாட்டா. எப்படியும் மாசியை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படா ராணி கூட குடும்பம் நடத்த முடியும்? இப்பவே நான் ராணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்டா. டேய் முட்டாள்தனமா பேசாத ஜெய். சிட்டு சொன்ன மாதிரி அவங்க திரும்பி போயிருந்தாங்கன்னா? இல்லடா, அவங்க திரும்பி போயிருக்க மாட்டாங்கடா. எனக்கும் சிட்டுக்கும் நடந்த கல்யாணத்தை சொல்லி என்னையும் ராணியும் பிரிச்சு நாசமாக்கிட்டு தான்டா போவாங்க. இதுக்குதான் சிட்டு பிளான் போட்டு அவங்கள வர வச்சிருப்பான். இல்லைன்னா எப்படா எனக்கும் ராணிக்கும் நடக்கிற மேரேஜ் அன்னைக்கு வருவாங்க அவங்க? ஜெய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் நீ பயப்படுறதுனால சொல்றேன், நான் இப்பவே அவங்கள ஃபாலோ பண்றேன். அவங்க இங்கே எங்கேயாச்சும் தங்கி பிரச்சனை பண்ண நினைச்சாங்கன்னா உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ நீ தைரியமா இரு. வச்சிட்டுமா? பிரகாஷ், ஏன் சிட்டு இப்படி மாறி போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மகளை பார்க்கணும்னு ஆசையா வந்த அம்மாவை நடப்பணமா ஆக்கி அனுப்பிட்டாளே. நல்ல வாழ்க்கை கிடைச்சதும் பெத்தவளை தூக்கி எரிஞ்சிட்டா. என் மகளுக்கு பிடிக்கும்னு ஆசாசியா இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத கூட வாங்கிக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டா. அவளே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன்? அவளுக்கு போய் சேராதது நான் ஏன் இன்னும் என் கையில வச்சிருக்கணும்? வேண்டாம், எனக்கும் இதெல்லாம் வேண்டாம். அருண், எங்கடா இருக்க? நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எங்க போறாங்கன்னு பாரு. அவங்க இப்பதான் ஒரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. டேய், அவங்க எங்க போறாங்கன்னு மட்டும் பாரு. சரிடா, நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். எதுவா இருந்தாலும் நான் உனக்கு கூப்பிடுறேன். சரிடா, பாய். பொண்ணுக்கு இது தவிர வேற வழி தெரியல. காட்டுல நடந்த கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்ன சொந்த மக மாதிரி பாத்துக்கிற இந்த வீட்டுல இருக்கிறவங்க நொந்து போயிடக்கூடாதுன்னு தான் பெத்த அம்மாவான உன்னையே அழ வச்சு அனுப்புன. நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கேன்னு தெரிஞ்சா மனசு சாகமாமா. உனக்கு வந்த நிலைமைதான் எனக்கும் வந்திருக்குன்னு தெரிஞ்சா நீ உயிரையே விட்டுருவியமா. என்னுடைய இந்த நிலைமை உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன் மனசை நான் நோக்கடிச்சு அனுப்புன. இப்போ
நீ கஷ்டப்பட்டு போனாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உன் மனசுல நினைச்சிட்டு இருப்பேன். அந்த நினைப்பு எனக்கு போதுமா? இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் இங்க அழுதுட்டு இருக்க. ஏன் தனியா வந்து நின்னு அழுகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமா? பிரச்சனைய வெளியில சொன்னாதான் அதை தீர்க்கறதுக்கான பரிகாரங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பரிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என் பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. அவங்க அவங்க வேதனைய அவங்க அவங்க தான் அனுபவிக்க முடியும். மத்தவங்கள சிரிக்க வைக்க முடியலனாலும் மனசு உடைஞ்சு அழறவங்கள தடுக்காதீங்க. ஆமாண்டா, கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. என்ன, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அண்ணன் தான் டென்ஷன்லேயே இருந்தார். சரி சரி, ஆ ஓகேடா, நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி ஓகே, பாய். யாருங்க ஃபோனில்? கண்ணன் தான், ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணான். கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்டான். கல்யாணம்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சுது, ஆனால் இனிமே தான் பல விஷயங்கள் ஆரம்பிக்க போதும்னு என் மனசு சொல்லுது. என்ன சொல்கிற? நிச்சயதார்த்தம் நடந்ததுலேருந்து ஜெய்யை நீங்கள் கவனிச்சிங்களா? அவன் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை? நான் இன்றைக்கி சில விஷயங்கள் சொல்லும்போது கற்பனை பண்ணி பேசாதன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் அப்படி தான் இருக்குமோன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அது கற்பனை இல்லை. இங்கே பாரு ஜெயந்தி, தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நான் யோசிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நான் ஏதாவது ஒன்று சொல்லி இந்த வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கிடுவேனா? உங்களை போல நானும் இந்த குடும்பத்து மேலே அன்பாக இருக்கிறவ தானே. உங்களை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் வரும்போது அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வரோமேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா கஷ்டமும் போயிடுச்சு. என் அம்மாவும் என் அப்பாவும் என் மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி இந்த ரெண்டு அக்காவும் மாமாவும் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்து மருமகளா நான் வந்தது என்னோட பாக்கியம்னு எப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறவனா. நீல கூயில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீல கூயில் தொடர்கிறது. என் அம்மாவும் என் அப்பாவும் என் மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி இந்த ரெண்டு அக்காவும் மாமாவும் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்து மருமகளா நான் வந்தது என்னோட பாக்கியம்னு எப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறவனா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இடி விழற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜெய்ய நம்ப முடியல, ஆனா அவன் எதையும் நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்கான். ராணிய லவ் பண்றத முதல்ல உன்கிட்ட தானே சொன்னா? அது உண்மைதான். ராணி இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வந்தது ரொம்ப எதிர்பார்ப்புலயும் பாசத்திலையும் தான். ஆனா ஜெய்யோட ஆக்டிவிட்டீஸ்ல பெரிய சேஞ்சஸ் தெரியுது. 6-7 வருஷமா அவங்க காதலிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
இங்க பாரு ஜெயந்தி, நீயும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாத. இந்த மேட்டர் இதோட விடு. எவ்வளோ நேரம் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணுறாதீங்க. திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வந்து சேருங்க. பாலா, என்னாச்சு இவ்வளோ டென்ஷனா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க போன்ல? ஐயோ, இந்த பூக்கடை முனுசாமி இருக்காங்க, எப்ப பாரு அவனுக்கு இதே வேலை தானா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்றதுக்கு பூ கூட கொண்டு வாடானா, அதோ இதோன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் வந்த பாடே காணும். சரி சரி, அதை விடு. பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழிச்சிட்டு போறதுக்கு சம்பந்தி வீட்டுல இருந்து வரேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் காணமேடா. சொல்லி வாய் மூடல, இதோ வந்துட்டாங்களே. வல, அவங்களெல்லாம் வர சொல்லு. சரி கல்யாணி, சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, ஜெய்யும் ராணியும் வர சொல்லு. வாங்க வா. வணக்கம. வாங்க வாமா. வாங்க அப்பா. சிட்டில பயங்கர டிராஃபிக், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல, தப்பா நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? சூழ்நிலைகளை சரியா புரிஞ்சுக்கிட்ட யார் எதையும் தப்பா நினைக்கவே முடியாது. இல்ல, நான் பொதுவா சொன்னேன். சரி சரி, வெளியே நின்னு பேசிட்டு இருந்த அப்படி உள்ள போலாம். வாங்க 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 சார், வாங்க வாங்க உள்ள வாங்க. கல்யாணம் முடிஞ்சு முத முதல்ல மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜெய் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. நாங்க வந்ததுல ஜெய்க்கு விருப்பம் இல்லையா, இல்ல ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல விருப்பம் இல்லையா? நீல கூயில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீல கூயில் தொடர்கிறது. நாங்க வந்ததுல ஜெய்க்கு விருப்பம் இல்லையா, இல்ல ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல விருப்பம் இல்லையா? நான் கல்யாண மண்டபத்துல இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். ஜெய் முகம் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவரு எப்பவும் போலதான் இருக்காரு. நீ ஜெய் மாதிரி இல்லையே, சந்தோஷமா தானே இருக்க? அவன் ஏன் அப்படி இருக்கானா, ஆபீஸ்ல ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ், அந்த டென்ஷன்ல தான் இருக்கான். வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டே இருக்கேன், சரத்தோட மனசு இந்த இடத்துல இல்லையே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, எங்க சிட்டுவை காணோம்? சரத், நம்ம இங்க வந்தது சிட்டுவை பாக்குறதுக்கா? அது இல்லை ராணி, சுருக்கமாக சொல்லணும்னா சிட்டுவ சரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சிட்டு யாருக்காவது ஒரு தடவை அறிமுகமாயிட்டா அதுக்கப்புறம் அவங்க மனசுல இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வராமல் போனதுனால அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. அதனால அம்மாவை பார்க்கறதுக்காக ராணியும் ஜெயும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இதில் என்ன இருக்கு, நல்ல விஷயம் தானே? ரெண்டு பேரும் ஜோடியாக போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டும். என்ன கல்யாணி? என்ன,
ஜெய் எதுவுமே பேசாம உட்காந்துட்டு அது எக்ஸ்கியூஸ் மீ கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி இருந்தா எப்படின்னு தெரியலையே. உன் கூட பேசுறதுக்காவது அவருக்கு நேரம் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆ, போயிட்டோங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஐயோ ராணி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ற? மத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்களே? ஒண்ணும் இல்லம்மா, சிட்டு கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? சிட்டுவ காணும்பா, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். அவ எங்க போயிட்டா? அவ எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அது மட்டும் இல்லாம ராணி கொண்டு வரதுல என்ன தப்பு? என்னில இருந்து இதுவும் அவளோட வீடு தானே? தப்புன்னு இல்ல, சொல்லியிருந்தா நானே கிச்சன்ல போய் குடிச்சிருப்பேன். விஜய்